சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேலினுடைய அமைச்சர் ஒருவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். மறுபுறம் லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலானது இந்த போரில் தோல்வியையே அடையும் அப்படின்னு சொல்லி மொசாத் உளவு அமைப்பினுடைய தலைவர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். இதேவேளை இஸ்ரேலானது தற்போது பல முனைகளிலிருந்து போரை எதிர்கொள்கிறது. இவ்வாறு பல முனைகளிலிருந்து போரை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலிய ராணுவத்திடம் வலிமை இருக்கிறதா என்பது குறித்தும் தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இஸ்ரேலின் பெனட் ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்த அழைப்பு விடுத்திருக்கிறார். முன்னாள் இஸ்ரேலிய பிரதம மந்திரியும் அதிதேசியவாத அரசியல்வாதியுமான நஃப்தாலி பெனட் ஈரானிய அணுசக்தி தளங்கள் மற்றும் அதன் தலைமை, அதே மாதிரி ஈரானிய எண்ணெய் வசதிகள் மீது தாக்குதலை நடத்த வேண்டும் சொல்லியிருக்கிறார். கடந்த வாரம் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு விகிதாசார இஸ்ரேலிய எதிர்வினைக்கான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய அழைப்புகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தை தாக்க வேண்டும், மேலுமே ஈரானினுடைய தலைமையை தாக்க வேண்டும், ஆட்சியின் முக்கிய பொருளாதார நலன்களை தாக்கி முடக்க வேண்டும் என்றும் பென்னட் தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவில் பதிவிட்டிருக்கிறார். இவை அனைத்துமே ஈரான் இஸ்ரேலுக்கு செய்தவற்றினுடைய ஒரு பகுதி மட்டுமே. எனவே உண்மையில் அது விகிதாசாரமாக இருக்க முடியாது, அது மிகவும் குறைவானது அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். இதேவேளை லெபனான் நாட்டில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாலோ, ஹிஸ்புல்லா அமைப்பை இதற்கு மேல் தாக்கினாலோ இஸ்ரேல் என்ற நாடு இந்த போரில் தோல்வி அடைந்துவிடும் அப்படின்னு சொல்லி முன்னாள் இஸ்ரேல் நாட்டு பாதுகாப்பு அமைச்சரான மோசே யாலான் தெரிவித்திருக்கிறார். மொசாத் உளவு அமைப்பினுடைய டொப் முன்னாள் தலைவர்களில் ஒருவராக இவர் பார்க்கப்படுகிறார். அவர் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கையில் இஸ்ரேல் நாடு ஹிஸ்புல்லா அமைப்பை எதிர்கொள்ள முடியும், அதற்கு வேறு வழிகளை பயன்படுத்த வேண்டும், நேருக்கு நேர் போரானது இங்கு சரிப்பட்டு வராது, நேருக்கு நேர் போர் புரியும் பட்சத்தில் அது நமக்கு எதிராக மாறும் அப்படின்னு சொல்லியும் அந்த போரில் தோல்வி அடைந்து விடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலுமே இஸ்ரேலிடம் அதற்கான பலமோ சாதகமான சூழலோ தற்போது இல்லை அப்படின்னு சொல்லியும் மோசே யாலான் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் காசாவில் ஹமாஸ், லெபனானில் ஹிஸ்புல்லா, ஏமனில் ஹவுத்திகள், ஈராக் மற்றும் சிரியாவில் இஸ்லாமிய சியா பிரிவினர்கள், அதே போன்று ஈரானின் இஸ்ரேல் போரிடுகின்ற முனைகளினுடைய பட்டியல் தற்போது நின்றிருக்கின்றது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் ஏமனில் பல்வேறு பகுதிகளையும் குண்டு வீசி தாக்கியிருக்கிறது. மறுபுறம் காசாவில் ஏற்கனவே நடந்து வருகின்ற அதன் தாக்குதல்களையும் தொடர்ந்து வருகிறது இஸ்ரேல். இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஒரே நேரத்தில் பல முனைகளில் போர் புரிகின்ற வலிமை இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இஸ்ரேலிய ராணுவப்படை அதன் உயர் தொழில்நுட்பம் மற்றும் அதிநவீன திறனுக்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. 2019 முதல் இஸ்ரேலானது ஆண்டுதோறும் 20,000 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ராணுவத்திற்கு ஒதுக்குகிறது என்று சர்வதேச மூலோபாய ஆய்வுகளுக்கான நிறுவனத்தின் குறிப்புகள் அடிப்படையிலான உலக வங்கியினுடைய தரவுகள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய உலக வங்கி தரவுகளின்படி 2022 ஈரானானது அதன் ராணுவ செலவுகளுக்காக சுமார் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியிருக்கிறது. இதை காட்டிலும் இஸ்ரேலானது 2 மடங்குக்கும் அதிகமான நிதியை ஒதுக்குகிறது. இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பு துறைக்காக செலவிடுவது அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் ஈரானை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. சர்வதேச மூலோபாய ஆய்வுகளுக்கான நிறுவனத்தின் தரவுகளின்படி இஸ்ரேலிடம் 340 போர் விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இவை இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களுக்கு மிக முக்கியமான சாதகமான ஒரு அம்சமாக இருக்கும். இதே நேரம் இஸ்ரேலானது அதன் விமானப்படைகளின் உதவி கொண்டு மத்தியகிழக்கின் எந்த பகுதியிலும் குண்டு வீசுவதற்கு இஸ்ரேலால் முடியும். F-15 விமானங்களும் F-35 போன்ற ட்ராடர் கண்காணிப்பில் இருந்து தப்பக்கூடிய உயர் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களும் வேகமாக தாக்கும் ஹெலிகாப்டர்களும் இஸ்ரேலிடம் இருக்கின்றன. கூடுதலாக ஈரானிய ராணுவத்திடம் கவச வாகனங்கள், டேங்கிகள், பீரங்கிகள், போர்க்கப்பல்கள், ட்ரோன்கள் ஆகியவையும் இருக்கிறது. மிகவும் நவீன ஆயுதங்கள் கொண்ட ராணுவ படைகளில் இஸ்ரேலிய ராணுவமும் ஒன்று. அதைவிட செப்டம்பர் மாதம் லெபனானில் பேஜர்கள் மற்றும் வாக்கி டோக்கிகள் வெடித்ததற்கு காரணமாக இருந்ததாக கருதப்படுகின்ற இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டும் அந்த நாட்டிற்கு பக்கபலமாக இருக்கிறது. மறுபுறம் அயன்டோம் மற்றும் டேவிட் ஸ்லிங் போன்ற அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இஸ்ரேலின் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அக்டோபர் 1 அன்று ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய வான் தாக்குதல் போன்ற பல்வேறு தாக்குதல்களை இந்த ஏவுகணை அமைப்புகள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றன. இந்த ஏவுகணை அமைப்புகள் எதிரி ஏவுகணைகளை இடைமறிக்கும் திறன் கொண்டவையாகவும் இருக்கின்றன.
ஆனாலும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா அல்லது ஏமனில் ஹவுதிகள் போன்ற மற்ற அமைப்புகளுடன் போர் புரிகின்ற அதே வேளையில் ஈரானுடன் போர் புரிவதுதான் இஸ்ரேலுக்கு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இஸ்ரேலானது தோல்வியடைய வாய்ப்புகள் இருக்கின்ற விடயங்களில் ஒன்றாக இருப்பது அவர்களினுடைய புகழ்பெற்ற அயன்டோம் அமைப்பு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரே நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டால் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வது இஸ்ரேலுக்கு சாத்தியமற்றதாக இருக்கும். மத்திய கிழக்கில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளில் மோதல்களை எதிர்கொள்வதில் இஸ்ரேல் எதிர்கொள்ளக்கூடிய மற்றொரு சிரமம் அதன் தரைப்படை தொடர்பானது. சர்வதேச மூலோபாய ஆய்வுகளுக்கான நிறுவனத்தின் தகவலின்படி இஸ்ரேலில் சுமார் 178,000 ராணுவ வீரர்கள் பணியில் இருக்கிறார்கள். கூடுதலாக 460,000 ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருப்பில் உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் ஈரானில் 600,000 அதிகமான ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் மற்றும் 300,000 அதிகமானோர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவில் 50,000 முதல் 100,000 வீரர்கள் இருப்பதாகவும் ஹமாஸில் 20,000 முதல் 30,000 வீரர்கள் வரை இருப்பதாகவும் கருதப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவ படையில் அதிக எண்ணிக்கையில் வீரர்கள் இல்லாதது அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதைவிட இஸ்ரேல் ராணுவத்தினுடைய வீரர்களில் கிட்டத்தட்ட 70% பேர் தொழில்முறை வீரர்கள் கிடையாது. எனவே சில காலத்திற்கு மட்டுமே அவர்கள் ராணுவ பணி செய்ய முடியும். இவ்வாறான சூழலில் இஸ்ரேலிய ராணுவ திறனை பகுப்பாய்வு செய்யும் போது முக்கிய அம்சமாக கருத வேண்டியது அமெரிக்காவிடமிருந்து அந்த நாடு பெறுகின்ற ஆதரவு. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சமீபத்திய அறிக்கையின்படி இஸ்ரேலிய ஆயுத இறக்குமதிகளில் 69% வட அமெரிக்காவிலிருந்து வருகிறது. 2023 இறுதியில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயிரக்கணக்கான வெடிகுண்டுகளை வழங்கியதாக அந்த அமைப்பினுடைய தரவுகள் கூறுகின்றன. இந்த போருக்கு முன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆண்டுக்கு 3.3 பில்லியன் டாலர்களை ராணுவ உதவியாக வழங்கியிருக்கிறது. கூடுதலாக 500 மில்லியன் டாலர்களை ஏவுகணை பாதுகாப்பு நிதியுதவியாகவும் அளித்திருப்பதாக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. 2022 ஏவுகணைகளை இடைமறிக்கும் அமைப்பான அயன்டோமை மேம்படுத்த கூடுதலாக 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வழங்கியிருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவையே பெரிதும் நம்பியிருக்கிறது. விமானங்கள், வெடிபொருட்கள் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்கள் அமெரிக்காவிலிருந்துதான் இஸ்ரேலுக்கு வருகின்றன. வெவ்வேறு முனைகளில் இஸ்ரேலானது தன்னுடைய தாக்குதல்களை தொடர அமெரிக்காவினுடைய ஆதரவு முக்கியமானது. இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்த நாட்டின் மீது சர்வதேச தடைகளை விதிக்க நேரிடும் என்றும் ஐக்கிய நாடுகளினுடைய சபை கூறி வருகிறது. வீட்டோ அதிகாரமுடைய அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் போனால் அது இஸ்ரேலுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையாக இருக்கலாம். ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலுக்கு தொடர்ந்துமே ஆதரவளிக்கும். காசாவில் போர் நிறுத்தத்தை விரும்புவதாக பைடன் அரசாங்கம் பலமுறை கூறியிருந்தாலுமே அதற்காக அது மேற்கொண்ட நடவடிக்கைகள் மிகவும் குறைவு. இஸ்ரேலுக்கு முக்கிய ஆதரவாக பிற நாடுகளும் இருக்கின்றன. உதாரணமாக SIPRI தரவுகளின்படி இஸ்ரேலுக்கு அதிக ஆயுதங்களை வழங்குகின்ற 2வது நாடாக ஜெர்மனி இருக்கிறது. அதாவது 30% ஆயுதங்களை ஜெர்மனி வழங்குகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாத நிலவரப்படி இஸ்ரேலுக்கு ஜெர்மனியினுடைய ஆயுத ஏற்றுமதி மொத்தம் 326 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது 2022 விட 10 மடங்கு அதிகமாகும். மேலுமே இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குகின்ற நாடுகளில் இத்தாலி 3வது இடத்தில் இருப்பதோடு பிரான்ஸ், பிரிட்டன், நெதர்லாந்து, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை தடை செய்ய போவதாக தற்போது அறிவித்திருக்கிறது. இவ்வாறு இஸ்ரேலிடம் உள்ள ஆயுதங்கள், விமானங்கள், டேங்கிகள் மற்றும் போர் வீரர்களினுடைய எண்ணிக்கையை தாண்டி மற்ற காரணிகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரேலானது அதன் ஆயுத இருப்பை மட்டும் வைத்து எவ்வளவு காலம் இந்த போரை தாங்க முடியும் என்பதை மட்டும் ஆராயாமல் வேறு சில அம்சங்களை வைத்தும் கணக்கிட வேண்டும். உதாரணமாக பொருளாதாரம், சமூகம் மற்றும் சர்வதேச அளவில் அந்த நாட்டினுடைய நட்பெயர் போன்றவற்றில் இஸ்ரேல் செலுத்த வேண்டிய விலை மிக அதிகமாக இருக்கிறது. அதனை பொறுத்து அந்த நாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இஸ்ரேலுக்கு அதிக ராணுவ திறன் இருக்கும் போதிலுமே மத்திய கிழக்கில் அந்த நாட்டினுடைய அளவு என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கலாம். மத்திய கிழக்கு என்கின்ற ஒரு பெரிய பிராந்தியத்தில் ஒரு சிறிய நாடுதான் இஸ்ரேல். அங்கு அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள். 1, 2 அல்லது 10 போர்களில் எதிரி நாடுகளை தோற்கடித்தாலுமே அதில் ஒரு வித்தியாசமும் இருக்காது. இஸ்ரேலால் அவர்களை முழுமையாக தோற்கடிக்க முடியாது. உதாரணமாக ஈரான் இஸ்ரேலை விட மிகப்பெரிய நாடு. அதன் மக்கள் தொகை சுமார் 89 மில்லியன். இது இஸ்ரேலை பல மடங்கு அதிகம் என்பது கவனிக்க வேண்டிய ஒன்று. இவ்வாறான ஒரு நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதன் மூலம் தேவையற்ற உயிரிழப்புகளை இஸ்ரேல் தவிர்க்கலாம். இது ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானுடன் போர் புரிவதிலிருந்து பின்வாங்கி இஸ்ரேலுக்கு ஒரு ராஜதந்திர வெற்றியை பெறுவதற்கும் அனுமதிக்கக்கூடும். ஆனாலும் இஸ்ரேலினுடைய நோக்கம் முதலில் ஹிஸ்புல்லாவை வலுவிழக்க செய்வதாக இருந்தது. ஆனால் இப்போது இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியை பாதுகாக்கும் வகையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவதும் ஹிஸ்புல்லாவை நிரந்தரமாக செயலிழக்க செய்வதும் இஸ்ரேலினுடைய இலக்குகளாக மாறிவிட்டதாக தெரிகிறது. இஸ்ரேலினுடைய இலக்கு இப்படி இருந்தால்
இருந்தாலும் கூட ஹிஸ்புல்லாவுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்த முடிந்தாலுமே இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலால் ஹிஸ்புல்லாவை முற்றிலுமாக அழித்துவிட முடியாது. காசாவில் கடந்த ஓராண்டாக இஸ்ரேல் போரிட்டு வருகிறது. ஹமாஸ் ஆயுத குழுவினரிடையே பெருமளவிலான உயிரிழப்புகளும் அழிவுகளும் ஏற்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலிலும் அழிவுகள் நிறைய ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் காசாவில் இஸ்ரேலினுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சினை, ஹமாஸுக்கு மாற்றாக இஸ்ரேலிடம் வேறு எந்த திட்டங்களும் கிடையாது. மோதல் பரவினால் இஸ்ரேலிய படைகள் பரவலாக பிரிய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் பிரச்சனை அதுவல்ல. பாலஸ்தீன சுய நிர்ணய உரிமைக்கு வழிவகுக்கின்ற சர்வதேச மற்றும் பாலஸ்தீனத்தினுடைய வரவேற்பை பெறுகின்ற அரசாங்க கட்டமைப்பிற்கான அரசியல் உத்தி இஸ்ரேலுக்கு தேவை. அது இல்லாமல் போனால் இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் இஸ்ரேல் ராணுவத்தை சோர்வடைய செய்வதுமாகவே காசா இருக்கும். இஸ்ரேலினுடைய தொடர் தாக்குதல்கள் மத்திய கிழக்கு மக்களுக்கு இஸ்ரேல் மீது கோபத்தை அதிகரிக்கிறது. மத்திய கிழக்கினுடைய மக்கள் பாலஸ்தீனம் மீது கரிசனம் கொள்ள துவங்கியிருக்கிறார்கள். இது அந்த பகுதியில் அமைதி ஏற்படுவதை கடினமாக்குவதோடு இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்புகளை மேலுமே அதிகரிக்கும். இஸ்ரேல் ராணுவமும் சரி, அரசியல் ரீதியாக நெதன்யாகுவினுடைய போர்க்குழுவும் சரி, தங்கள் கை ஓங்கி இருப்பதாக நினைக்கிறார்கள். போர் சூழலில் ஒரு தரப்பு தன்னுடைய கை ஓங்கியிருப்பதாக நினைக்கும் சூழலில் போர் தடுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு. ஏன் அப்படின்னு சொன்னா, தங்கள் கை ஓங்கி இருக்கும் போது எதிரி மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க முடியும் என்று அவர்கள் நம்புவார்கள். அதுதான் தற்போதைய இஸ்ரேலினுடைய நிலைமையாகவும் இருக்கிறது. இவ்வாறு மத்திய கிழக்கில் இந்த போர் பெரிதாவதை தடுப்பதற்கு முதலாவது வழி இஸ்ரேல் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது லெபனானில் ஒரு போர் நிறுத்தம். இஸ்ரேல் தன்னுடைய விமான தாக்குதல்கள் மற்றும் தரைவழி படையெடுப்புகளை நிறுத்த வேண்டும். அதற்கு ஈடாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். இதுதான் இந்த போர் முடிவடைந்து மத்திய கிழக்கில் அமைதி நிலவுவதற்கு ஒரே ஒரு வழியாக இருக்கிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.